கண்ணதாசன் இன்றைய நாளிலே எல்லா பாடல்களிலும் எல்லா வீடுகளிலும் கேட்கிற பாடல்களிலும் கலந்து போன ஒரு பெயராக ஆகிவிட்டது கண்ணதாசன் நிச்சயம் மாபெரும் கவிஞன் சினிமா பாடலாசிரியர் என்றவரை சிறுமைப்படுத்த முடியாது எம் எஸ் சுவநாதன் கூடவே இருந்த ஜிஎஸ் மணி என்கிற கர்நாடக இசை வல்லுநர் சொல்கிறார் சிச்சுவேஷன் டியூன் கேட்குற வரைக்கும் அப்படி சிந்தனையில் இருப்பார் அதுக்கு பிறகு பாட்டு, மணியே எழுதியிருக்கிறார் ஜிஎஸ் மணி அவர்களே எழுதியிருக்கிறார் மணி எழுதுறீங்களா மணி சொல்கிறார் ஒரு நான்கு ஐந்து பென்சில் வச்சிருப்பேன் ஏன்னா ஒன்று ஊடைஞ்சிட்டா இன்னொன்று எழுதுறதுக்கு அவ்வளோ வேகமாக சொல்லுவார் கண்கள் சுவரில் அப்படியே ஃபிக்சடாக இருக்கும் திரு ஜி எஸ் மணி அவர்கள் சொல்கிறார் சுவரில் யாரோ எழுதி வச்சதை இவர் படிக்கிற மாதிரி இருக்கும் கடகட கடவ என்று சொல்வார் நிச்சயம் மாபெரும் கவிஞன் ஆனால் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கவியரசர் அவர்கள் ஒரு சில பாடல்களே எல்லாவற்றையும் அல்ல எங்கெங்கிருந்து எங்கெங்கிருந்து எடுத்திருக்கிறார் என்பதாகும் ஒரு நாளைக்கு பதினைஞ்சு பாட்டு கூட பதிவு பண்ணியிருக்கிறார் பாடல் கடகடவென்று வரும் ஆக எங்கிருந்து அவர் சில பாடல்களை வரிகளை எடுத்தான்றார் என்று பார்ப்போம் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் என்றொரு பாடல் அந்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலே இடம்பெற்றது பொதுவாக ஒரு பாடலுக்கு சிச்சுவேஷன் சொல்லி டியூன் போட்டு எழுதுவார்கள் ஆனால் இந்த பாடல் எப்படி என்றால் விஸ்வநாதன் டியூன் போட்டு கண்ணதாசன் எழுதி பாடல் தயாராக வைத்திருந்திருக்கிறார்கள் இந்த பாடலை ஏதாவது ஒரு படத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று இரண்டு பேரும் காத்திருந்திருக்கிறார்கள் பாவ மன்னிப்பிலே அது இடம்பெற்றது அந்த பாடலுக்குரிய தூண்டுதல் ஒரு பழைய தமிழ் இருந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் காட்டித்தான் பிழைக்கத்தான் பதுமத்தான் பண்ணினானே பாடல் பொருள் சுருக்கமாக பார்ப்போம் படைத்த பிரம்மன் உங்களுக்கு பசி எடுத்தால் கல்லையும் மண்ணையும் காய்ச்சி சட்டியில் போட்டு காய்ச்சி குடித்தால் போதும் அது ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி தரும் என்றால் கவலையே இல்லை கஷ்டப்பட தேவையில்லை வயிற்று சோற்றுக்காக இல்லை பிறக்கும் போதே ஒரு சாக்கு மூட்டை பொன் கொடுத்து அல்லது குழந்தை பிறக்கும் போதே கூட சேர்ந்து பொன்னும் பிறந்த இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் அந்த துன்பத்தை எங்க போய் யாருக்கிட்ட போய் சொல்லி ஆழுகிறது வயிற்று பாட்டுக்காக சிலரிடம் தகுதி இல்லாதவர்களிடம் பல்லைத்தான் காட்டித்தான் பிழைக்கத்தான் பதுமத்தான்னா பிரம்மா பண்ணினானே என்பது அந்த பாடல் அற்புதமான பாடல் அது அந்த பாடல் தந்த தூண்டுதல் தான் அவருக்கு அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி என்றார் கவிஞரின் இன்னொரு புகழ்பெற்ற பாடல் எங்கிருந்தாலும் வாழ்க என்பதாகும் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்கிற ஸ்ரீதரின் திரைப்படத்திலே அந்த கதையிலே கேன்சர் நோயை குணப்படுத்தக்கூடிய டாக்டராக இரண்டு கதாநாயகிகளில் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் என் கதாநாயகனுக்கு கேன்சர் வந்துவிட்டது நீங்கள் அவரை எப்படியாவது அவருக்கு உயிர் தர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பவர்களாக கதாநாயகி வந்து நிற்கிறாள் விஷயம் என்னவென்றால் இந்த டாக்டர் கல்யாணத்துக்கு முன்பு கதாநாயகியின் வாழ்விலே அவர் கதாநாயகனாக இருந்தார் அதுதான் கதை அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை டாக்டர் அந்த பேஷண்ட்டை எதிர்பார்க்கவில்லை பேஷண்ட்டு கூட தன்னுடைய முன்னாள் காதலியையும் எதிர்பார்க்கவில்லை அவர் வாக்களிக்கிறார் நான் என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன் என்று அட்மிட் செய்கிறார்கள் அவள் தன் கணவனோடு தங்கி தங்கியிருக்கிறாள் அந்த இரவு டாக்டருக்கு உறக்கம் வரவில்லை அப்பொழுது அவர் பாட வேண்டும் என்ன பாடுவார் கண்ணதாசன் பல்லவி கொடுத்தார் எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் வளத்துடன் வாழ்க உன் மங்கள குங்குமம் வாழ்க சொக்கி போனார்கள் பாடலை கேட்டவர்கள் எல்லாம் அப்போது மட்டுமல்ல இப்போதும் ஆனால் அந்த வார்த்தை எங்கிருந்தாலும் வாழ்க என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்றால் அது வேற ஒரு சிச்சுவேஷன் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி வேறொரு கட்சிக்கு போய்விட்டார் ஆனால் அந்த கட்சிக்கு அவர் போன பிறகு அவருக்கு பெருமை வருகிறது விருதுகள் வருகின்றன விழா எடுக்கிறார்கள் அந்த விழாவிலே வந்து பேச வேண்டிய அழைப்பு அண்ணா அவர்களுக்கு வருகிறது அப்போது திரு சிவாஜி கணேசன் அண்ணாவின் கேம்பில் இல்லை அப்பொழுது அண்ணா சிவாஜியை வாழ்த்தி பேசுகிற போது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீ எங்கள் கட்சியில் இருந்தால்தான் வாழ வேண்டும் என்று நான் நினைப்பவன் அல்ல நீ எந்த கட்சியில் இருந்தாலும் நீ வாழ வேண்டும் என்று நான் நினைப்பவேன் தம்பி கணேசா நீ எங்கே இருந்தாலும் வாழ்க என்றார் புகழ்பெற்ற சொற்றொடராக அது ஆகிவிட்டது அந்த பாதிப்பில் கண்ணதாசன் அந்த சொற்றுடரை எல்லாரையும் கவர்ந்தது போல் அவரையும் கவர்ந்த திரைப்பட பாடலிலே தூக்கி அப்படியே பொருத்தமான இடத்தில் வைத்தார் இன்னொரு முறை இதுவும் தான் கவிஞருக்கு கிடைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினர் பதிவு அண்ணா அந்த ஒவ்வொருவராக பதிந்து கொண்டிருக்கிற போது ஊர் எழுத வேண்டும் எதிரே நிற்கிற உறுப்பினரை கேட்கிறார் எந்த ஊர் உறுப்பினர் சொன்னார் கருவூர் கருவூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது கருவூர் என்றார் அண்ணா சொன்னார் எல்லாரும் இருந்து தான் வருகிறோம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்றார் எல்லாரும் சிரித்தார்கள் இதுதான் கண்ணதாசனுக்கு ஸ்பார்க் ஒருவன் ஊர்காவலன் ஊருக்கு புதிதாக வந்து குடிமயக்கத்திலே தள்ளாடி நிற்பவனிடம் காதல் தோல்வியில் தோண்ட நிற்பவனிடம் நீ எந்த ஊர் என்று கேட்கிறார் எந்த ஊர் எந்தவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா என்று பாடல் போகிறது பாடலிலே எல்லாவற்றையும் ஊராக மாற்றி இருக்கிறார் காதல் தோல்வியும் அதில் வருகிறது காதல் ஊர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள் கன்னி ஓர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன் பள்ளத்தூர் தண்ணில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள் என்று பாடல் முழுக்க ஊர் ஊராக ஒரு மனிதனின் முழு வாழ்க்கை கதையை சொல்லி முடிக்கிறார் அந்த திறமை அவர் குண்டு கண்ணதாசன் அவர்கள் திருவள்ளுவரின் திருக்குறளில் இருந்தே எடுத்திருக்கிறார் அது மிகவும் சுவையானது சுவையான ஒரு எடுத்து கையாளதாகும் பாடலுடைய தொடக்கம் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ பல்லவி எப்படி போடுகிறார் பாருங்க நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அந்த வரிகளே சங்ககால புலவர் செம்புல நீரார் யாயும் நியாயும் யாராகியரோ அவருடைய பாடலில் இருந்து எடுத்ததாகும் பாடலுக்கு உள்ளே நீங்கள் போனால் உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் புன்னகை செய்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும் என்று கேட்கிறார் இது வள்ளுவரின் யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்ற குரலில் இருந்து எடுத்து கையாளப்பட்டதாகும் இன்னொரு புகழ்பெற்ற பாடல் ஆட்டு வித்தால் ஆர் ஒருவர் அதாரே கண்ணா அற்புதமான பல்லவி ஆசை என்னும் தொட்டிலிலே ஆட ஆதாரே கண்ணா அதில் ஆட்டு வித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்பது அப்படைய அப்பர் சுவாமிகள் அவர்களுடைய வரிகள் ஆகும் ஆனால் அதற்காக நாம் அந்த பாடலை குறை சொல்லி விட முடியாது முழு பாடலையும் அப்பர் சுவாமியை கணக்கில் எழுத முடியாது அதற்கு உள்ளே கண்ணதாசனின் சரக்கு வருகிறது கடலளவு கிடை கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா என்றான் அற்புதமான வரிகள் இளையராஜா அவர்களுக்கு கண்ணதாசன் மேல் ஒரு அலாதி ஈடுபாடு அப்படி ஒரு நல்ல பாடலை இளையராஜாவுக்கு கண்ணதாசன் எழுதுவதாக அமைந்தது இளையராஜாவுக்கா கடைசி பாடலை இளையராஜாவுக்காகத்தான் எழுதினார் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் கண்ணே கலைமானே கண்ணதாசனுடைய கடைசி பாடல் நல்ல பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி என்கிற பாடலை கண்ணதாசன் எழுதுகிற போது நடுவில் நிறுத்திவிட்டு ஓப்பனாகவே கேட்டாராம் இளையராஜாவிடம் கம்பர் சொல்லி இருக்கிறார் அந்த ஒரு கருத்தை இங்கே போட்டலாமா சரிங்கண்ணா போடுங்கண்ணா நதியின் பிழை அன்று நரும்புணல் இன்மை நதியிலே நீர் இல்லாமல் போனால் அது நதியின் குற்றம் அல்ல கண்ணதாசன் அந்த வரிகளை கையாளுகிறார் திரைப்படத்திலே வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமன்றி வேற ஏதம்மா என்று அந்த வரிகள் வந்து விழுகின்றன கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கண்ணதாசனுக்கு ஒரு அற்புதமான சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார் மீன் சந்தையிலே விண்மீன்களை விற்றவன் என்று உண்மைதானது இப்பொழுது கண்ணதாசன் எடுத்து கையாண்ட இலக்கிய ரெஃபரன்ஸ்களை எடுக்காமல் கண்ணதாசனுடைய மேதமைக்கு அவர் எப்படி ஸ்பார்க் அவருக்கு எப்படி பொறி தட்டும் கிடைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டு பாடல்களை பார்த்து மயங்கி இந்த பதிவை முடிப்போம் ஒன்று ஒரு காட்சி ஒரு திரைப்படத்திலே அதில் கதாநாயகனுடைய ஊரிலேருந்து அவனை காதலித்த கதாநாயகி அவனை தேடி ஊர் ஊராக வருகிறாள் அப்பொழுது யாரோ சொல்லுகிறார்கள் இந்த ஊரிலே ஓடு ஓடுகிற சர்க்கஸ்ல அவன் வேலை செய்கிறான் ஆனால் சர்க்கஸுக்கு அவன் வந்த இடத்திலே இன்னொரு பெண் அவள் அவனை ஒருதலையாக காதலிக்கிறாள் சர்க்கஸில் வேலை செய்பவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கும்போது இவர் இவள் தேடி வந்தவள் நேரடியாக போய் அந்த பெண்ணிடம் போய் கதாநாயகனை பெயரை சொல்லி சந்திரன் அவன் பெயர் அவனை பார்க்க வேண்டும் அப்பொழுது அவள் தெரிந்து கொண்டு விட்டால் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்று அவள் சொல்கிறாள் அப்பொழுது கதாநாயகன் அங்கே இல்லை வெளியே போயிருக்கிறான் முன்னிரவு காட்சி சர்க்கஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஷோ அப்போது வந்தால் நீ அவரை பார்க்கலாம் அவர் இல்லை போ அப்படின்ற கதாநாயகியும் அந்த காட்சிக்கு வருகிறாள் கதாநாயகன் கதாநாயகன்ப கலைஞனாக உயரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் அவன் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறான் எல்லாருக்கும் மத்தியிலே இருக்கிறான் அவளால் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை மேலும் இந்த பெண் யார் ஏன் இப்படி தான் அவனை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் செய்தாள் என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகள் அந்த காட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே அவள் வெளியேறி விடுகிறாள் அந்த சூழலிலே கவிஞருக்கு ஒரு பாடல் நீங்கள் எழுத வேண்டும் என்ன ஒரு பாடல் பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் சந்திரன் கதாநாயகன் பெயர் பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் அவன் இரவிலே வருவதாக உறுத்தி சொன்னாள் இரவிலே அவனை தேடி நானும் நடந்தேன் அவன் எல்லாரும் பார்க்கும்படி உயரத்தில் இருந்தான் அப்படியே தொடங்கி பாட்டை அடித்து முடித்து விட்டார் ஆலயத்தில் ஆண்டவனை பார்க்க போனேன் அவள் அத்தஜாம பூஜையிலே பார்க்க சொன்னாள் மாலை ஒன்று கையில் கொண்டு நானும் போனேன் அவள் மலரை மட்டும் விட்டு போகச் சொன்னாள் ஒரு சின்ன க்ளூ தான் அவன் ட்ரெப்பிஸ் சாட்டான் அவன் பேர் சந்திரன் அவனுக்கு இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் ஏதோ இருக்கும் போல இருக்கிறது முடிந்து விட்டது பாட்டு இன்னொரு திரைப்படத்திலே மிக அற்புதமான பாடல் அது ஆனால் அவ்வளோ புகழ்பெற்ற பாடல் இல்லை போன பாடலும் சரி இந்த பாடலும் சரி அவளுக்கு கல்யாண வகையில் கல்யாணம் ஆகவில்லை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவள் அவளுக்கு கல்யாணம் ஆகாத சோகம் வந்துவிட்டது மகிழ்ச்சி வரவில்லை சோகம் வர வி வந்துவிட்டது கருகருவென்று இருக்கிற தலைமையிலெல்லாம் மெல்ல மெல்ல நிறைய அரும்பு தொடங்கி விட்டது அப்படியே வெக்ஸாயி போய் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு அவளுடைய பேக மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு நடந்து வருகிறாள் அப்போ ஒரு பாட்டு என்ன பெருசாக எழுதிட முடியும் கவிஞர் எழுதுகிறார் வசந்தங்கள் வரும் முன்பு மழை வந்தது மழைக்கால மேகங்கள் கலைகின்றது அவள் வாழ்க்கையில் வசம் வரு வசந்தங்கள் வருவதற்கு முன்பு கண்களிலே கண்ணீர் மழை வந்து விட்டது மழைக்கால மேகங்கள் பெண்களின் கூந்தலை மழைக்கால மேகத்துக்கு ஒப்பிடுவார்கள் நரைக்க தொடங்கிவிட்டது மழைக்கால மேகங்கள் கலைகின்றதே பெண்ணானால் விலை இல்லை கண்ணானால் இமை இல்லைன்னு அதில் ஒரு பேரை ஒன்று வரும் பாருங்கள் கவி ஒன்று வருமென்று ஏடானவள் சில நாளில் வெறுந்தாளில் கோடானவள் பனிக்காலம் துயில் பாட கூடானவள் படிக்காமல் முடிக்கின்ற பாட்டானவள் அதிலே ஒன்று வருமென்று ஏடானவள் சில நாளில் வெறுந்தாளில் கோடானவள் கவி வரும் வருமென்று ஏடானவள் சில நாளில் வெறுந்தாளில் கோடானவள் அதுதான் கிளாஸ் அதுதான் கண்ணதாசன் கவிஞரை மேலும் மேலும் ரசிப்போம் வாருங்கள்